வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் இந்த நார்த் இந்தியா டூருக்கு புக் பண்ணும்போது ஒரு நண்பர் கேட்டார், அதாவது இதில் தேர்ட் ஏசி போட்டுக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது, இல்லை சார் இது டிசம்பர் மாதம், அதில் வந்து குளிர் ஜாஸ்தியாக தானே இருக்கும், அப்புறம் எதுக்கு ஏசி அப்படின்னாரு. ஸோ அப்புறம் தான் நான் அவருக்கு சொன்னேன், டிசம்பர் மாதத்தில் ஸ்லீப்பர் கோச்சில் போகும்போது உங்களுக்கு அதிகப்படியான குளிர் உள்ளவங்களை பாதிக்கும், ஆனால் அதுவே நீங்கள் ஏசி கோச்சில் போகும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் தெரியாது. ஸோ அது எப்படி சார்? ஸோ அதை பற்றிய முழு விவரமும் இந்த வீடியோவில். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. நம்மளில் நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம்னு சொன்னால், இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் அதாங்க அந்த மார்கழி தை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே ரொம்ப குளிர்ச்சியாக தான் இருக்கும், பயங்கர குளிராக இருக்கும், அது ராத்திரி 10 மணிக்கு மேலே நல்ல குளிரும். நார்த் இந்தியாவில் கேட்கவே வேணாம், மிக அதிகமான குளிர், 10 டிகிரி 12 டிகிரி இவ்வளோ தான் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இமயமலை ஒட்டி போகும்போது மைனஸுக்கெல்லாம் போகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்லீப்பர் கோச்சில் போகும்போது தான் இந்த குளிருடைய பாதிப்பு அதிகமாக தெரியும். ஏசி கோச்சில் போகும்போது அந்த வித்தியாசம் ரொம்ப ஒன்றும் தெரியாது. முதல்ல இந்த ஏசி கோச் என்று சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி அப்படின்னு 3 கேட்டகரியாக இருக்குது. இது போக வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்காரிலையும் ஏசி இருக்கும். பட் எல்லாத்துலேயும் அந்த உட்காரக்கூடிய அல்லது படுக்கக்கூடிய அந்த வசதி தான் வேறுபடுமே தவிர எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அந்த ஏசி யூனிட் ஒன்று தான். நம்ம வீடுகள்லாம் ஏசி மாட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டன் ஏசின்னு கேட்பாங்க, 1 டன்னா 1.5 டன்னா அப்படின்னு கேட்பாங்க. சாதாரணமாக நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், 1.5 டன் ஏசி மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க கிட்டத்தட்ட 72 பேர் படுக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஏசி வரணும்னா இந்த 1.5 டன் 2 டன்லாம் பத்தாது. ஒவ்வொரு ஏசி கோச்சிலையும் 2 யூனிட், அதாவது 2 கம்ப்ரஸர் இருக்கும். ஒவ்வொரு கம்ப்ரஸரும் 7 டன் ஏசி உள்ளது, அதாவது ஒரு யூனிட் 7 டன் சொன்னால் ஒவ்வொரு கோச்சிலையும் 2 யூனிட் இருக்கும். ஸோ 7 + 7 14 டன் ஏசி உள்ளே ஓடுது. ஸோ அந்த 14 டன் ஏசி ஓடினா தான் அந்த ஏரியா பூரா உள்ள மக்களுக்கு கூலிங் கரெக்டாக இருக்கும். இந்த ஏசி கோச்சில் என்ன விசேஷம்னா, சுற்றி பார்த்திங்கன்னா கிளாஸ் அடைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உள்ளே நுழையிறதுக்கான அந்த வாசல்லையும் பார்த்திங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் டோர் போட்டிருப்பாங்க. காரணம்னா உள்ளே உள்ள ஏசி வந்து வெளியேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ இந்த மாதிரி சமயத்தில் உள்ளே வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு நார்மலாக ஒன்று போல் இருக்கும். அதாவது வெளியே உள்ள கிளைமேட் ஆனது ஏசி அந்த கோச்சில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதாவது வெளியே அதிகமான வெப்பம் இருந்தாலும் உள்ள பாதிப்பை ஏற்படுத்தாது, வெளியே அதிக குளிர்ச்சி இருந்தாலும் அந்த பாதிப்பு உள்ளே ஏற்படுத்தாது. இந்த ஏசி யூனிட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை மொத்தமாக ரயில்வேல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ரூஃப் மவுண்டிங் பேக்கேஜ் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எம்பி யூனிட், அதாவது ஆர்எம்பியூ அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒட்டுமொத்த ஏசியையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சக்கூடிய அந்த கண்ட்ரோல் யூனிட்டு, அப்புறம் உள்ளே வரக்கூடிய அந்த ப்ளோயர் காற்று வரக்கூடிய வெளிக்காற்று வரக்கூடிய அந்த ஓட்ட கிரில் கேட்டு, அது மட்டும் இல்லை ஓவர் குளிராகும்போது அந்த குளிரை குறைக்கிறதுக்கு ஹீட்டிங் கொண்ட அந்த கிரில்லும் வேறு இருக்குது. அதாவது அதே கூலிங் வரக்கூடிய அதே கம்ப்ரஸரில் ஹீட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன யூனிட்டும் இருக்குது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, உள்ளே வரக்கூடிய அந்த ஏசியை வந்து கிட்டத்தட்ட 7 வகையான செட்டிங்ஸில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ அதற்கான எக்யூப்மெண்ட் தான் நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த 7 வகையான செட்டிங்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த கூலிங்கை மாற்றி வைத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக கோடை காலத்தில் அந்த 17 to 20 இருக்கணும்னா அந்த 17 to 20 தான் அந்த ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது உள்ளே உள்ள அந்த கிளைமேட் ஆனது 17 டிகிரிலிருந்து 20 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். ஒருவேளை இந்த 17 டிகிரிக்கு கீழே அதிகப்படியான குளிர் ஆயிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டென்சர் மூலமாக ஏசி யூனிட் கட் ஆகி இந்த ப்ளோயர் யூனிட் காற்று மட்டும் வரக்கூடியது ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே இன்னும் குறைக்கூடிய சூழல் வரும்போது இந்த ஹீட்டர் அந்த கிரில் வந்து ஹீட் ஆகி அந்த சூடான காற்று வர உள்ளே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த உள்ள அதிகப்படியான குளிரானது அப்படி நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து அது அந்த 20-21 தாண்டும் போது பலபடி அந்த ஏசி யூனிட் வந்து கூலிங்கே உள்ளே தள்ள ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக உள்ள நடக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த மொத்த யூனிட்டை தான் என்ன சொல்கிறாங்க, ரூஃப் மவுண்டிங் பேக்கேஜ் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மோடு, அதாவது நம்ம ஏசி யூனிட்டில் ஒவ்வொன்றிலையும் பார்த்துக்க எப்படி ஒரு மோடு இருக்குன்னு சொன்னால், கூலிங் மோடு, அப்புறம் வந்து ஹீட்டிங் மோடு, அப்புறம் வென்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது காற்றை உள்ளே செலுத்துவதற்கு அதற்குரிய ஏற்பாடு இங்கே இருக்குது. நீங்கள் வந்து இந்த வென்டிலேஷன் மோடு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஏசி கோச்சிலையும் நாலு பக்கத்தில் நாலு இருக்கும். அதாவது இந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒன்று, அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒன்று, அதே மாதிரி அந்த சைட்லேயும் இருக்கும். ஸோ இப்படி நாலு வகையில் ஒரு வென்டிலேஷன் மோடு ஒன்று இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று மட்டுமே சுவாசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது ஏசி ரூமில் எல்லாமே க்ளோஸாக தானே இருக்குது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க சுவாசித்த அதே காற்றை தானே சுவாசிக்கிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எதுவும் நடந்துடக்கூடாதுக்காக இந்த வென்டிலேஷன் ஓட்டைகள் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. அதன் வழியாக தேவைப்படும் நேரத்தில் வந்து வெளிக்காற்று உள்ளே போகும். அது எந்த அளவுக்கு போகணுங்கிற அளவுக்கு அந்த கிரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அளவுக்கு அதிகமான வெளிக்காற்று உள்ளேயும் போகாது, ஆனால் தேவையோடு இருக்கிற அளவுக்கு அந்த காற்று உள்ளே போகத்தான் செய்யும். இல்லைன்னா அந்த வெளிக்காற்று போகலைன்னா உள்ளே உள்ளவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ இதை எல்லாத்தையும் சரி பண்ணி ஓட்டக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக்காக உள்ள யூனிட்டு தான் இந்த ரூஃப் மவுண்டிங் பேக்கேஜ் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ உள்ள எல்ஹெச்பி கோச்சஸ் அந்த கோச்சுகளில் பூரா இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பல்வேறு டிஸ்பிளேவாக காட்டியிருக்கோம். அந்த ஒயிட் பாக்ஸில் உள்ள அந்த கண்ட்ரோலிங் யூனிட் தான் வந்து என்ன பண்ணுது, ஒரு பாக்ஸ் ஆனது ரெண்டு யூனிட், அதாவது ஏழு டன் ஏழு டன் ரெண்டையுமே அது ஒன்றே கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டு கம்ப்ரஸர், ஒரு ப்ளோயர், ஒரு ஹீட்டிங் காயில், இவ்வளவு இருக்கும். இந்த நான்குமே பார்த்தீங்கன்னாக்கா தேவைப்படும் நேரத்துக்கு ஏற்ப மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை ஒரே சீராக வைத்துக்கொள்ளும். எனவே தான் இந்த ஏசி கோச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வெளியே உள்ள எந்த ஒரு கிளைமேட்டும் உங்களை பாதிக்காது. அதே சமயத்தில் நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒன்று ரெண்டு பேர் செஞ்சால் கதவை திறந்து போட்டுருவான், அல்லது ஜன்னல் கதவை திறந்து போட்டுருவோம். அப்போ என்ன செய்யும், இந்த ட்ரெயின் போகிற வேகத்தில் 130 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கிற இடத்துல வெளியே உள்ள அந்த கடுமையான குளிர் காற்று அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வந்து உள்ளே படுத்துருக்கிறது எல்லாத்தையும் சரியாக பதம் பார்த்துரும். நீங்கள் சரியானபடி கம்பளியோ ஸ்வெட்டர் அல்லது காதலை மாட்டுற அந்த மங்கி குல்லா இதெல்லாம் இல்லைன்னா இந்த குளிர்காலத்தில் ஸ்லீப்பர் கோச்சில் நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நார்த் இந்தியாக்காரங்கெல்லாம் வரும்போது கூசாமல் யோசிக்கவே மாட்டாங்க, அது ஒரு பெரிய வெயிட்டத்துக்கு தோளில் போட்டு வருவாங்க, அல்லது அது ஒரு மூட்டையாக கட்டி அதுக்குன்னு தனி பையில் கம்பளியை கொண்டு வருவாங்க. அவன் பாட்டுக்கு அதை போத்திக்கிட்டு ஜன்னலுக்கு அதை திறந்து விட்டு கூட படுத்துருவான், ஏன்னா அவன்கிட்ட கம்பளி இருக்குது. நம்ம மாதிரி புதுசாக போகிற ஆட்கள் சாதாரணமாக வெறும் ஸ்வெட்டர் மட்டும் போட்டால் அது தாங்காது. ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த கடுமையான குளிர் காற்றானது ட்ரெயின் போகிற வேகத்தில் மிக அதிகமான அழுத்தத்தில் உள்ளே வந்து நம்மளை தாக்கும். ஸோ ஆகையினால தான் மக்களே, இந்த மாதிரி ஏசி கோச் வந்து குளிர்காலத்தில் அதிக குளிராக இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏசி என்றாலே ஏர் கண்டிஷன் அப்படி தான் பேர். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய காற்றை வந்து ஒரே ஈரப்பதத்தோடு சரியான அளவில் எவ்வளவு தேவையோ அதே அளவில் வச்சுருக்கும். இதுதான் ஏசி கோச்சுடைய உண்மையான மகிமை. அதுக்கு தான் அதுக்கு அவ்வளோ காசு வாங்குகிறாங்க. என்ன நண்பர்களே, ரயில்வேயில் உள்ள இந்த ஏசி கோச் பற்றிய இந்த ஆர்எம்பியு இந்த தகவல் உங்களுக்கு புதுமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். அதை பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பதிவில் தெரிவிங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.